ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கே கா தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு பட் கிராக்கர்ஸ் தான் இன்ன வாங்கல எங்க வாங்குறேனே தெரியல லாஸ்ட் டைம் இப்படி தான் லாக் டவுன் வந்து ஒழுங்காவே கிராக்கர்ஸ் வாங்கி सेलिब्रेट பண்ண முடியல இந்த டைம் வாங்கலாம்னு பார்த்தா எங்க நல்ல கிராக்கர்ஸ் இருக்குன்னு தெரியல அதுக்கு தான் நான் ஆல்ரெடி ஏகேபி குடிச்சபான் கிராக்கர்ஸ்ல ஆர்டர் பண்ணிட்டேனே நம்ம பாரம்பரிய பட்டாசுகளை சிவகாசியிலேருந்து வர வச்சு 50% டிஸ்கவுண்ட்டோட ரொம்ப ஆத்தென்டிக்காக சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஏகேபி குடிஜப்பான் கிராக்கர்ஸ்லேருந்து தான் நான் ஆர்டர் பண்ணேன் ரொம்ப அழகாக கிஃப்ட் பேக் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராக்கர்ஸும் அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சொன்ன மாதிரி நீங்களும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இந்த தீபாவளி ஏகேபி குடிச்ச பான் கிராக்கர்ஸோட சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க ஓகே பை நானும் போய் பட்டாசு வெடிக்க போறேன் ஹே என்னம்மா சரி இன்னைக்கு எனக்கும் பர்த்டே இல்லை உனக்கும் பர்த்டே இல்லை யாருக்கு இதெல்லாம் செய்கிற உங்கள் அக்கா வராடி மா எத்தனை நாள் இந்த வீட்டில் நான் இருந்திருக்கேன் இன்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கியா அப்போ நான் பிள்ளை இல்லையாம்மா நீ ஏன் பிள்ளையா இருக்கேன்னு எனக்கே தெரியல என்னம்மா ஆமாம் உங்கள் அக்கா நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நமக்காக இப்போவும் சம்பாதிச்சு இப்போ வந்திருக்கா ஊர்லேருந்து அவளுக்காக நல்ல சாப்பாடு போட வேணாமா சாப்பிட நீ வேணா பாரு நானும் ஒரு நாள் நல்லா படிச்சு உன்னை கடைசியில் நான் தான் காப்பாற்ற போறேன் நீ முதல்ல 4 அரியர்ஸ்ல இருந்து உன்னை காப்பாத்திக்கோ அப்புறம் என்னை காப்பாத்து சரியா நம்ம கேசரி சாப்பிடுவோம் ஏய் எடுத்துட்டு வாடி இன்னும் இவ்வளவு நேரம் காணும் எப்போ வருவாவ அக்கா தங்கச்சி உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் ஓ இப்ப நான் கதவை திறந்தா இப்படி எல்லாம் நடக்கும் அக்கா ஹாய் மா ஏன் வாசல் உட்காந்து நினைக்கிறேன் நல்லா நின்னே உனக்கு வை சீ அம்மா ஆ என்னை சொன்ன உன் பொண்ணுக்கு பாயாசம் வச்சியா அவனுக்கு விஷ தேவைச்சிட்டா பாரு இப்ப பாரு ஹாய் ஆண்டி சொல்லவே இல்ல கல்யாணம் ஆயிடுச்சாப்பா இல்லம்மா இன்னும் கல்யாணம் ஆகல ஓ சொல்லுமா இங்க போறமா ரேஷ்மா எப்படி ஆபீஸ்ல அவ சூப்பரா வர்க் பண்ணுவாமா அவளு கூட ப்ரமோஷன் கூட கொடுக்க அப்படியா ஆமாமா அடுத்து என்ன வச்சிருக்காங்க தெரியலையே இப்ப சொல்லு இருடி சொல்லு ரேஷ்மாக்கும் நல்ல பைய பாத்துட்டு இருக்கோம் உங்களை மாதிரி நல்ல பைய இருந்தா சொல்றீங்களா அதுக்குதான் நானும் வந்தேன் இதுக்கு இல்ல அதாவது ஒண்ணும் இல்ல எதுக்கு நீ நல்ல பையன் வெளில தெரியுது அதான் நானும் ரேஷ்மா ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கோமே ஆமாம்மா ஆமாம்மா சித்த
பெருசு கோவம் வந்துருச்சு போகுது. மாட்டினியா, நல்ல மாட்டினியா, சாவடி. ஆஹா, மூணு ஒன்னா போகுது, ஒரு வேளை தற்கொலை பண்ணிக்குமோ? டேய், என்னடா இப்படி மந்தமா இருக்கு, ஏதாச்சும் ஐடியா குடுறோம். காலைல தொப்பம் போட்டுருச்சு, பின் ஐடியா வரும், தூக்கம் தான் வரும். ஆனா ஆபீஸ் கடிக்கடி நீ உப்புமா கொண்டு போய் தெரியும், நீ உப்புமா ஃபேமிலின்னு. டீ, ஆல்ரெடி நம்ம மேட்டர் தெரிஞ்ச அம்மா கோமா இருக்காங்க, அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு. ஐடியா என்ன சொல்லலாம், பேசாம ஒரு கிலோ கேக் வாங்கி நீட்டி ஹாப்பி பர்த்டே சொல்லட்டுமா? என்ன பண்ணலாம், எங்க அம்மாக்கு காட்டன் சாரீனா ரொம்ப பிடிக்கும், பேசாம ஒரு சாரி வாங்கி கிஃப்ட் பண்ணி அவங்களை இம்ப்ரஸ் பண்ணிட. சூப்பர், காட்டன் சாரி 250 தான், சூப்பரா வாங்கி தரலாம். வேற செருப்பு பிஞ்சிரு நாயே. ஓகே பரவாயில்ல, 2,500 கூட வாங்கி தரலாம். அத்தால் முதல்ல காசு கட்டிடுங்க, சூப்பரா இருக்கட்டும். சாரியை வாங்கி கொடுக்குற இருடி, என்ன பண்றேன்னு பாரு. அம்மா ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவா. நானும் விஷ்வா கடைக்கு போனோம், அப்போ விஷ்வா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினான். என்ன கிஃப்ட் இது? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, சும்மா இருடி குடுமா. நைட்டியா, நைட்டி போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி தானே வாங்க சொன்ன, நைட்டி வாங்கிட்டு வந்திருக்க. பாருமா என்ன வாங்கிட்டு வந்து கூட தெரியல. அது ஒன்றும் இல்லம்மா, நீங்கள் எங்கள் அக்கான்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க, இது அம்மான்னு சொன்னால் நம்புற மாதிரியா இருக்கு. அது இதுலேருந்து அம்மான்னு சொல்கிறப்ப அதான் உங்களுக்கு சாரி வாங்கி கொடுத்து வயசை கூட காட்டுறதுல அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் நல்லா போய் சொல்றான், நம்பாத, ஐஸ் வைக்கிறான். ஓடி, நீ இதுக்கு முன்னால சொல்லிருக்கியா? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க, சரி வாங்க வாங்க. எஸ், இந்த பிளான சோதப்பிரி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வீட் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாச்சமா. அப்படியா? ஏய், அந்த சாம்பார் கொஞ்சம் அம்மா, சாம்பார் சூப்பரா இருக்கு. மா, இதை செஞ்ச கேக்கு 24 கேரட் தங்க வளையல போடலாமா? அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஆத்து ஆத்து, நல்லா ஆத்து, பார்த்து சூடாறிட போகுது. ஃபோனா? ஃபோனா சாப்பிடுமா? ஓகே. அப்பா, எப்படி வந்து காயெல்லாம் செஞ்சீங்க? எங்க அம்மா செஞ்சா கூட இந்த கைப்பக்கம் வராது. உருட்டு உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. ஓ வாய் ஓ உருட்டு. ஃபோன் டி. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஓகே. இல்ல இல்ல, நோடா. எழுதிட்டேன். அந்த உங்களுக்கு தான் செஞ்சே ஆகணுமா, செய்யணும்னு என் கை துடிக்குது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, செஞ்சு தரேன். அதெல்லாம் புடிடா புடி, நல்லா காக்கா புடி. யார் கேட்க போறாங்க? நிறுத்துறியா? சும்மா இருக்க மாட்டேன், நானும் பார்த்துட்டே இருக்கோம், ஓரா பேசிட்டே இருக்க. நான் தான் ஃபோனுன்னு சொன்னேன்ல. ஏய், அப்போ ஃபோனில் தாண்டி பேசுகிறா, உனக்கு ஏன் கோவம் வருது? மா, ஃபோனில் ஒன்றும் பேசவே இல்லைம்மா. இல்லை, சாப்பாடு நல்லதாக இருந்துச்சு ஆண்டி. ஆண்டி சாப்பிட்டுமா? ஏன் இன்டர்வியூக்கு அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக உட்காந்து பேசுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஜாலியாக பேசுங்க. அத்தை, நான் அது ஒன்றும் இல்லை, பேசிக்காக நான் ஜாலியாக பேசுகிறேன் தான். இங்கே வந்து இன்னும் நாங்கள் பொண்ணு கொடுக்குறோன்னே சொல்ல, அதுக்குள்ளே என்ன அத்தை? சரி, நீங்கள் லவ் பண்ண டயத்தில் நிறைய இடத்துக்கு வெளில போயிருப்பீங்கல்ல, ஏதாச்சும் ஒரு இடம் சொல்லுங்களேன். அங்கே போகாத இடமே இல்லை. சும்மா இருக்கா, ஜாலியாக பேசினாலே கேட்குறா. நீங்கள் வாங்க பேசலாம். இப்போ ரீசெண்டாக கூட நவம்பர் 10 தேதிக்கு ஒரு படம் ஒன்று போனோம். நவம்பர் 13? ஆ, 11. 11? ஆ, அம்மா பாத்தியா? நவம்பர் 11 இருக்கான்னு பாரு, நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா.
சூப்பரா லூஸ். அம்மா நீங்க எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? ஒரு 4 வருஷம். 4 வருஷமா? இவ வேலைக்கு சேர்ந்தே 3 வருஷம் தான ஆகுது. அது 3 வருஷமா வர்க்ல வேலை இருக்கும்போது லவ் பண்றோம். ஒரு வருஷம் இங்கேயே சும்மா அம்மா இங்க இருக்கும்போது இவ லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா? நம்மள டெய்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா? இவள போய் நல்ல புள்ள அப்படி இப்படின்லாம் சொன்னா நமக்கு இருந்து வாங்க நமக்கு எந்த விஷயமே மறக்க மாட்டேன்னு சொன்னா இப்ப பாரு எவ்வளவு மறைச்சிருக்கா. விடுடி மா மாக்ஸ். ஏய் அறிவில்ல உனக்கு இங்க எதை பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாதா? விளையாட்டுத்தனமா பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் சும்மா ஆவது இருக்கலாம்ல. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத தயவு செய்து போயிடு. இவ ரொம்ப சூடா இருப்பா, ஃபர்ஸ்ட் அவளை சால்வ் பண்ணுவோம். தீபா தீபா என்னம்மா உங்க அக்கா திட்டான்றதுக்காக வருத்தப்படுறியா? இன்னும் நீ எங்களுக்கு தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து பேசலான்னு பிளான் பண்ணுறப்ப நான் இங்கே வரமாட்டேன் தான் சொன்னேன். ஆனால் உங்கள் அக்கா தான் என் தங்கச்சி இருக்கா, அவள் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே என்ன சொல்கிறேன்னு தெரியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் இப்படி பண்ணுவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. ஆ ஏம்மா எங்கேம்மா போனேன்? ஏன் பேசிகிட்டு இருக்கேன். சாரிம்மா நான் பண்ணது தப்பு தாம்மா, நான் ஏதோ தெரியாம விளையாட்டுத்தனமா பண்ணிட்டம்மா. அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் போய் சொல்லியிருக்கா அவ. இல்லைம்மா அவளுக்கு அவரை தாம்மா பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் ஓகே சொல்லுமா. போன வாட்டியே உடம்பு சரியாமல் போச்சு, இந்த வாட்டி வந்தா யாடி உன பார்த்துப்பா. இல்லைம்மா அவ அப்படிலாம் பண்ண மாட்டாம்மா. போடி மா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் அவளை விட்டுற மாட்டேம்மா. இவ ஏன் தங்கச்சிம்மா? நீங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுப்பீங்கன்னு தானே நான் உன கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கலல்ல. தப்பு தாம்மா, நாளைக்கு போயிருக்க கூட தப்பு இண்டு தான். அவள் அன்றைக்கி வரமாட்டேன் வேணும்னா சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் தான் அவளை வற்புறுத்தி கூப்பிட்டு போனேம்மா. இல்லைம்மா இங்கே இருந்தால் சம்திங் நானும் எதுவும் பிரிக்கிற மாதிரி இருக்கலாம். வரமா சாரிம்மா, மன்னிச்சிருங்கம்மா, நான் வரேம்மா. தம்பி அம்மா சும்மா இருமா, நான் போகிறேம்மா, விடுங்கம்மா. ரேஷ்மா என்னை விடு ரேஷ்மா, நான் போகிறேன். ரேஷ்மா என்னை விடு ரேஷ்மா, நான் கிளம்புறேன், விடு. அம்மா இல்லைம்மா பரவாயில்லம்மா. அம்மானு கூப்பிட வேணாம், அத்தையனே கூப்பிடுங்க. இப்போ கைப்பிடிச்சிக்கிட்டுமா? தீபா ரொம்ப தேங்க்ஸ் டி அம்மாட்ட பேசினதுக்கு. பரவாயில்லக்கா, நான் தானக்கா. சாரி டி உன்னை திட்டேன். அட விடுக்கா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. என்ன எனக்கு டவுட்டு, நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே அக்கா? நான் உன் தங்கச்சிக்கா. அதான் சந்தேகமே அக்கா. அது வந்து சிரிக்காம சொல்லுடி. யார் இவரு? என் லவ்வர். லவ்வரா? இங்க என்ன காணோம்? ஜோ என்ன இங்க எதுக்கு வந்த? என் செல்லத்தை பக்கமே என்னால இருக்க முடியல. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம் சொல்லு. டீப்ஸ், நான் நம்மளை பத்தி எங்க வீட்டுல சொல்லிட்டேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. நீயும் நம்மளை பத்தி உங்க வீட்டுல பேசிடு. என்ன
லூசு. இப்போதான் எங்கள் அக்கா ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ போய் எப்படி சொல்வேன்? சூப்பரு, நீயே அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிரு. அப்புறம் என்ன, நம்ம மேட்டர் சால்வ். என்ன சொல்ல யோசிக்கிற, நீ ஓகே பண்ணிடுவில? சரி பாப்போம். தீபா, ஐயோ உள்ள உள்ள போய். உங்க அக்கா திட்டான்றதுக்கா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? நீங்க தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கோம். நானும் அவளும் இங்க வந்து பேசலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் தான் அம்மா கிட்ட எப்படியாச்சும் பேசி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். செஞ்சுதான் போச்சு.